ஏய் சாய்ராம், இன்னைக்கு நாம வந்து முள்ளங்கி கீரை கூட்டு பண்ண போறோம். இது ரேடிஷ் கீரை. இன்னைக்கு ரேடிஷ் வாங்கிட்டு வந்த அந்த மூணு ரேடிஷோட கீரையை தான் நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கை சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். மூணு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை வந்து கொஞ்சம் குலையாமல் வேக வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து ஹாஃப் டீஸ்பூன் கடுகு, இது வந்து அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்னமாக இருக்குது, அதனால் நான் அதை வச்சுருக்கேன். ரெண்டு வரமிளகா, ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய், ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ ஹாஃப் டீஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு வெடிச்சிருச்சு. ஒரு சின்ன வரமிளகா வாசத்துக்காக போடுறேன். இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன். இப்போ வெங்காயத்தை போடணும். இப்போ கொஞ்சம் வெங்காயம் வந்து வதங்கிட்டு இப்போ வந்து கீரையை சேர்க்கலாம். கீரை வந்து வதங்கிட்டு கொஞ்சம் வந்து வேகட்டும். இது கீரை வந்து கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ பருப்பு வந்து நான் சேர்க்குறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து இப்படி குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். நைஸாக அரைக்காதீங்க, இப்படி அரைச்சா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ அதையும் இதோட சேர்க்கணும். இப்போ ஒரு ரெண்டு கொதி வரட்டும். இப்போ தேவையான அளவு நான் வந்து உப்பு போடுறேன். கீரைக்கு வந்து ரொம்ப உப்பு வந்து கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் நீங்கள் எப்பொழுதும் போல் போடாமல் பார்த்து போடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் நெய் விடுறேன். முள்ளங்கி கீரை, அதனால் வாசம்லாம் வரும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே முள்ளங்கி கீரையை வந்து நீங்கள் எல்லோரும் வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோதான், இப்போ கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.